Hello friends, in the video la namba Nellika oda thotrom matrum varalatra pathi dhaan paaka porom. Nellika oda thavaraviyal peyar Embelica officinalis garten alladhu Philanthus embelicalin ennum solalam. இது யூஃபோர்பியாசியே என்ற குடும்பத்தை சேர்ந்த ஒரு நடுத்தர அளவுடைய இலையுதிர் மரமாகும். இது வளைந்த தண்டும் பருவம் கிளைகளுடன் கூடிய செதில் செதிலாக உருகக்கூடிய சாம்பல் பச்சை கலந்த பட்டைகளுடன் காணப்படும். இதற்கு ரோமங்களற்ற அல்லது மெல்லிய ரோமங்களுடைய 10-20 சென்டிமீட்டர் நீளமுடைய சிறு கிளைகள் உண்டு. இலைகள் வெளிர் பச்சை நிறத்தில் எளிமையாகவும் காம்பற்றும் இறகு போன்ற வடிவில் சிறு கிளைகளுடன் நெருக்கமாக அமைக்கப்பட்டிருக்கும். இலைகள் பொதுவாக உதிரும் தன்மையுடையது. பூக்கள் சிறியதாக பச்சை கலந்த மஞ்சள் அல்லது இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கும். இதன் பழம் கோள வடிவத்தில் வெளிர் பச்சை கலந்த மஞ்சள் நிறத்துடன் 6 செங்குத்து கோடுகளுடன் மென்மையாகவும் தோற்றத்தில் கடுமையாகவும் இருக்கும். இது நார்த்தன்மையுடன் சுவையில் புளிப்பு கசப்பு மற்றும் துவர்ப்பு தன்மை கொண்டது. ஆம்லா எனும் நெல்லிக்காய் ஒரு வெப்பமண்டல தாவரம். இதன் வளர்ச்சிக்கு 630 முதல் 800 மில்லிமீட்டர் ஆண்டு மழை போதுமானது. 3 ஆண்டு வயதுடைய இளம் செடியை மே ஜூன் மாத வெப்ப காற்றிலிருந்தும் குளிர்மாத உறைப்பனியிலிருந்தும் பாதுகாக்க வேண்டும். முதிர்ந்த தாவரங்கள் 46 டிகிரி செல்சியஸ் அதிக வெப்பநிலை முதல் உறைப்பனி வெப்பநிலை வரை தாங்கும். முற்றிலும் மணல் மண்ணை தவிர்த்து ஆம்லாவை லேசான மற்றும் கனமான மண்ணிலும் வளர்க்கலாம். இதற்கு பாறையடி மூலக்கூறு கொண்ட சுண்ணாம்பு மண்ணும் நன்றாக இருக்கும். மேலும் நன்கு வடிகட்டிய வளமான களிமண் அதிக மகசூலை தரும். இந்த செடி வறண்ட பகுதிகளிலும் தன்னை மாற்றிக்கொள்ளும் திறனை கொண்டது. அதேபோல மிதமான கார மண்ணிலும் வளரக்கூடியது. ஆம்லா இந்தியாவின் மிகவும் மதிக்கப்படும் மருத்துவ குணம் கொண்ட பெரி. இந்து புராணங்களின்படி ஒரு முறை பிரம்மா விஷ்ணுவின் தியானத்தில் ஆழ்ந்திருந்த போது அவரது கண்களில் கண்ணீர் வழிய தொடங்கியது. இந்த கண்ணீர் துளிகள் தரையில் விழுந்ததும் ஆம்லா மரம் அதிலிருந்து முளைத்தது. ஏகாதசிகளின் புனிதரான விஷ்ணு கடவுள் நெல்லிக்கனி மரத்தில் வசிப்பதாக நம்பப்படுகிறது. இவர்கள் குலதெய்வத்தின் அருளை பெறுவதற்காக ஆம்லா மரத்தை இந்நாளில் வழிபடுவது வழக்கம். இந்துக்களின் வண்ண பண்டிகையான ஹோலி பண்டிகையின் முக்கிய கொண்டாட்டத்தின் தொடக்கமாக இந்த நாள் குறிக்கப்படுகிறது. ஆம்லா என்ற சொல் புளிப்பை குறிக்கிறது. இது தான் அதன் முக்கிய சுவை. நெல்லிக்காய் அல்லது ஆம்லாக்காயை ஆயுர்வேத மூலப்பொருள் என்று சொல்லலாம். இது ஒரு உணவு அல்லது மருந்து என்றும் சொல்லலாம். இந்த சிறிய பழத்தில் நிறைய ஆரோக்கிய நன்மைகள் இருக்கு என்று நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு பெருமை வாய்ந்தது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக எண்ணற்ற உடல் பிரச்சனைகளுக்கும் நோய்களுக்கும் தீர்வாக பயன்படுத்தப்படுது. இது பாரம்பரிய இந்திய ஜாம் அல்லது லேகியம் என்று சொல்லப்படுற சாவன் பிரகாஷின் அடிப்படை மூலப்பொருளாகும். இது சக்தி வாய்ந்த ஆன்டிஆக்சிடன்ட் கலவையாகவும் புத்துணர்ச்சிக்கும் செரிமானம் மற்றும் கழிவு அகற்றியாகவும் செயல்படுது. இந்தியன் கூஸ்பெரி இந்தியாவை பூர்வீகமாக கொண்டது. இது இந்தியாவின் வெப்பமண்டலமான பாலைவன பகுதிகளில் வளர்க்கப்பட்டு இந்தியாவில் வணிக ரீதியாக உற்பத்தி செய்யப்படுது. இதன் பயன்பாடு மத சடங்குகள் மற்றும் விழாக்களில் பிணைக்கப்பட்டுள்ளதால் இது இந்துக்களால் மதிக்கப்பட்டு போற்றப்படுகிறது. இது தமிழ்நாடு, ராஜஸ்தான் மற்றும் மத்திய பிரதேசத்தில் விளையுது. இந்தியா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் நினைவுக்கு எட்டாத காலத்திலிருந்தே பல மருந்துகளில் முக்கிய மூலப்பொருளாக பயன்பட்டு வருது. இந்திய மருத்துவத்தின் தந்தை என்று அழைக்கப்படுற பழங்கால ஆயுர்வேத வைத்தியரான சுஷ்ருதா இதை ஆரோக்கியத்துக்கும் நோய் குணப்படுத்துவதற்கும் சிறந்த அமில பழமாக கருதினார். இதை இருதயம் மற்றும் உடல் கோளாறுகளுக்கு ஒரு சிறந்த நிவாரணமாக யுனானி மருத்துவ சிகிச்சையில் பொதுவாக உபயோகப்படுத்துகிறாங்க. நெல்லிக்காய் வைட்டமின் சியின் வளமான மூலமாகும். இது சிறுநீர் பெருக்கியாகவும் பேதி மருந்தாகவும் மலமிளக்கியாகவும் கூந்தல் சாயமாகவும் செயல்படுது. தூக்கமின்மை என்று சொல்லப்படுற இன்சோம்னியாவை குணப்படுத்தி ஆரோக்கியமான கூந்தலையும் தருது. அது மட்டும் இல்லைங்க, இதயத்துக்கு பாதுகாப்பும் ஹெமோரேஜ் அதாவது இரத்த கசிவும் மெனோரேஜியா என்ற மாதவிடாய் காலத்தில் ஏற்படும் அதிக இரத்த போக்கை தடுக்கவும் லியோகோரியா என்ற வெள்ளைப்படிதல் அல்லது வெண்புண் நோயை தடுக்கவும் கர்ப்பப்பையிலிருந்து இரத்தத்தை வெளியேற்றுவதற்கு பயன்படுது.
ஆயுர்வேதத்தில் நீண்ட காலமாகவே ஆம்லாவோட பவுடர் அதாவது தூள் மற்றும் எண்ணெயை மேல் பூச்சாக உச்சந்தலையில் சிகிச்சைக்காக பயன்படுத்துகிறாங்க. இதன் தூள் உட்கொள்ளப்படும் போது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி உடலுக்கு வலிமையையும் சக்தியையும் தருவதோடு தோலுக்கும் பொலிவை தந்து சுருக்கங்கள் ஏற்படாமல் தடுக்குது. மேலும் மலச்சிக்கலுக்கு சிகிச்சை அளிக்கவும் சன்ஸ்ட்ரோக் என்ற வெயில் தாக்கத்தில் இருந்தும் சன்பர்ன் என்ற அதிக வெப்பத்தினால் உடலில் ஏற்படக்கூடிய தோல் எரிச்சலை குறைக்கவும் குளிர்விக்கவும் பொருளாக பயன்படுது. நெல்லிக்காய் கூந்தல் எண்ணெய் மற்றும் ஷாம்புக்களின் முக்கிய மூலப்பொருளாக பயன்படுது. உணவு பண்டங்களான நெல்லிக்காய் ஜாமுன், கேண்டி மிட்டாய், காய்ந்த இனிப்பு சிப்ஸ்கள், ஊறுகாய், சாஸ், ஜெல்லி போன்ற விஷயங்களுக்கு பயன்படுது. இதன் வடிமம் இங்கு தயாரிப்பிலும் மரக்கட்டை வானவேடிக்கை தயாரிப்பிலும் பயன்படுத்துகிறாங்க. 100 கிராம் நெல்லிக்காயில் உள்ள சத்துக்களை பார்க்கலாம். மாய்ஸ்சர் 81.8%, ப்ரோட்டீன் 0.5%, ஃபேட் 0.1%, மினரல் 0.5%, ஃபைபர் 3.4%, கார்போஹைட்ரேட்ஸ் 13.7%, கால்சியம் 50 மில்லிகிராம்ஸ், ஃபாஸ்பரஸ் 20 மில்லிகிராம்ஸ், அயன் 1.2 மில்லிகிராம், வைட்டமின் சி 600 மில்லிகிராம், கெலோரிஃபிக் வேல்யூ 48. இப்பேற்பட்ட மகத்தான மருத்துவ குணத்தை கொண்ட நெல்லிக்காயை நாம் அன்றாட வாழ்வில் உபயோகித்து வாழ்க்கையில் நலமோடு இருப்போம் என்று கடவுளை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.